வணக்கம் தோழர்களே, அறிவும் தோழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழகத்தின் பாரம்பரிய நாய் இனங்களான ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை மற்றும் கன்னி இந்த நான்கு வகையான நாய்களும் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் எழுந்த வண்ணமாவே இருக்கு. உதாரணத்துக்கு, இந்த நாய்களை வீட்டில் வளர்க்கலாமா, இல்ல தோட்டத்தில் வளர்க்கலாமா, இல்ல பண்ணைகள் வளர்க்கலாமா, இதுல எந்த நாய்கள் காவலுக்கு சிறந்தது, இந்த மாதிரியான பல கேள்விகள் எழுந்த வண்ணமாவே இருக்கு. அதுக்கு பதிலளிக்கும் விதத்துல ஒரு சில வீடியோ ஆதாரங்களோட இந்த வீடியோ நாங்க முழுவதுமா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த நாய்களோட சிறப்பு குணங்கள் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன, தனித்துவமான குணங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இந்த வீடியோல கூறப்பட்டிருக்கு. ஆகையால இந்த வீடியோவை நீங்க முழுவதுமாக பார்த்து பயன்பெறுமாறு வேண்டுகிறோம். முதலில் ராஜபாளைய நாய். இந்த ராஜபாளைய நாயானது ஒரு வெண்மை நிற தோற்றத்தை கொண்டது. ஒரு சில நாய்கள் வெண்மையுடன் சேர்ந்து செவளை புள்ளிகளுடன் காணப்படும். இந்த நாய் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல போருக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நாய் இனம். ஒரு போர் வீரனுக்கு வீரம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை தாண்டி வீரத்துடன் சேர்ந்த விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சிறப்பான குணத்தை இந்த ராஜபாளைய நாயிடம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். இந்த நாய்கள் பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யும். உதாரணத்துக்கு, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை தனக்கேற்றவாறு இருக்கா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு செயல்படக்கூடிய நாய் இந்த ராஜபாளைய நாய். இந்த நாய் எஜமானரிடம் மிகவும் விசுவாசமாக இருக்கும். வீட்டு காவலுக்கு மிக சிறந்த நாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாய் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல இந்த நாய்கள் முயல் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சில தவறான கருத்துக்கள் வெளிப்பட்டு இருக்குது. அது உண்மை கிடையாதுங்க. இந்த நாய்கள் முயல் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டது அல்ல. இந்த நாய்கள் பன்னி வேட்டைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நாய்கள். அதிலேயும் பன்னி வேட்டைக்கு இந்த கன்னி மற்றும் சிப்பிப்பாறை இந்த நாய்களுடன் சேர்ந்து இது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. இந்த நாயோட காவல் காக்கும் திறனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இருக்கிற நாயோட பேர் சாம்ப். வீட்டுக்கு வினோதமான முறையில நுழைய நினைக்கும் நபரை இந்த நாய் எவ்வாறு தன்னுடைய காவல் காக்கும் குணத்தால எதிர்க்குது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க ராஜபாளைய நாயோட காவல் காக்கும் திறன். இந்த நாய்களை வீட்டிற்காவலுக்கு நீங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த நாய் ஒரு சராசரியான உடல் தோற்றத்தை கொண்ட நாய். இப்பேற்பட்ட ராஜபாளைய நாயை வளர்க்கக்கூடிய இடமாக நீங்க தேர்வு செய்வதற்கு முதலிடமாக வீட்டினையும், இரண்டாவது இடமாக பண்ணை மற்றும் தோட்டத்துல பயன்படுத்தலாம். அடுத்ததா நாம பார்க்க போற இனம் கோம்பை நாய் இனங்கள். இந்த கோம்பை நாயினம் வந்து ஒரு சுட்ட செங்கல் நிறத்தையும் வாயில கருமை நிறத்தையும் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நாலு வகையான நாய்கள்ல மிக சிறிய உடல் அமைப்பை கொண்டது இந்த கோம்பை நாய். சுட்ட செங்கல் நிறத்தையும் வாயில கருமை நிறத்தையும் கொண்டிருக்க எல்லா நாயும் கோம்பையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அதை தாண்டி ஹை டெம்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதீத கோபகுணம் கொண்ட நாய் தான் கோம்பையாக இருக்க முடியும். இந்த கோம்பை நாய் அப்படின்னு சொல்லி நீங்க சுட்டி காட்டுறதுக்கு முதல் தகுதியே அதனுடைய அதீத கோபம், அதாவது ஹை டெம்பர்மெண்ட் தான். இந்த நாய் ஒரு கட்டுக்கடங்காத நாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாயும் ராஜபாளைய நாய் போலவே காவலுக்கு மிக மிக கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாய்க்கும் ராஜபாளைய நாய்க்கும் காவல்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாய் இந்த கோம்பை நாயானது கடித்து விட்டுதான் குலைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த நாய் யாரை பார்த்தாலும் நீங்க வாப்பா தம்பி உன்னை நான் கடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பார்வையாலதான் இந்த நாய் பார்த்துட்டு இருக்கும். இந்த நாயானது எப்போதுமே ஒரு கோபத்தன்மையோட தான் காட்சியளிக்கும். இந்த நாய்களும் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பன்னி வேட்டைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நாய். இந்த நாய் வகைகளை மிக பலசாலியான ஒரு நாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கோம்பை நாயை நீங்க தாராளமா சொல்லலாம். இதனுடைய பலம் தான் இது பன்னி வேட்டைக்கு பயன்படுவதற்கு மிக காரணமா அமைஞ்சது. இந்த நாய்களும் முயல் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டது அல்லங்க. இந்த கோம்பை நாய்களை நீங்க வளர்க்கறதுக்கு மிக சரியான இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பண்ணை மற்றும் தோட்டங்களிலும், இரண்டாவதாக நீங்க வீட்டிலையும் வளர்க்கலாம். இந்த நாய்களை நீங்க வளர்ப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய அதீத கோபத்தை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சுட்டு இந்த நாயை வாங்குறது மிகவும் சிறந்ததுங்க. இந்த நாலு வகையான நாய்கள்ல மிகவும் பழமையான நாய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோம்பை இன நாய்கள் தான். இப்பேற்பட்ட இந்த சிறப்பான கோம்பை நாய்களை அழிவிலிருந்து மீட்டு சிறப்பாக பாதுகாப்போமாக.
அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய் இனங்கள். இந்த சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய் இனங்கள் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க, நிறம் மட்டும்தான் வித்தியாசம். அதாவது கருமை மற்றும் கருமை சார்ந்த நிறங்கள் தோற்றத்தை கொண்ட நாய்களை கன்னி நாய்கள்னும், செவலை மற்றும் செவலை சார்ந்த நிறங்களை கொண்ட நாய்களை சிப்பிப்பாறை எனவும் நீங்க பிரிக்கலாம். மற்றபடி குணாதிசயங்கள்ல இருந்து அமைப்புல இருந்து அனைத்துமே இந்த இரு நாய்களும் ஒரே நாய்கள் தான். இவைகளை பிரிக்கக்கூடிய ஒரே விஷயம் நிறங்கள் மட்டும்தான். இந்த நாய்களுக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. வேட்டை நாய் இனங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுல முதல் இடத்தை பிடிக்கக்கூடியதே இந்த சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய்கள் தான். நீங்க தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் போய் வேட்டை நாய் அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலே அவங்க சிப்பிப்பாறையும் கன்னியும் மட்டும்தான் சுட்டி காட்டுவாங்க. அப்பேற்பட்ட இந்த சிப்பிப்பாறை நாய்கள் காவலுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு சில தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. கண்டிப்பா அதுல உண்மை இல்லைங்க, இந்த நாய்கள் காவலுக்கும் ஆகும். உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல இருக்கிற நாய் சிப்பிப்பாறை. இந்த நாயோட காவல் காக்கும் திறனை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய்கள் தான் இந்த நான்கு வகையான நாய்கள்ல மிகவும் வேகமாக ஓடக்கூடிய நாய்கள். அது மட்டும் இல்லாம இந்த நாய்கள் தான் மிகவும் உயரமான நாய்கள். இந்த நாய்கள் வேட்டையாட திறனை பத்தி சொல்லவே வேண்டாங்க. இந்த நாய்கள் முயல் வேட்டை, மான் வேட்டை மற்றும் பன்னி வேட்டை எல்லா விதமான வேட்டைகளுக்கும் மிக தகுதியான நாய்கள் இந்த சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய்கள். வீடுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எல்லா வீடுகளையும் இதுகளை வளர்க்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய கை கால்கள் மிகவும் நீளமானவை. இப்பேற்பட்ட உடல் அமைப்பை கொண்ட இந்த நாய்கள் ஓடி ஆடி விளையாட நிறைய இடம் தேவைங்க. அப்படி நீங்க இடம் இல்லாத வீட்டில் இதை கொண்டு போய் வெறுமனையா கட்டி போட்டு வளர்த்தீங்கன்னா இந்த நாய்களுடைய பின்னங்கால்கள் வளைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனுடைய வளர்த்திக்கு ஏற்ற ஓட்டம் ஆட்டம் இந்த நாய்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த காரணத்தினால இந்த நாய்களை நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லயோ மற்ற சின்ன இடங்களை கொண்ட வீடுகளையோ வளர்க்காம இருப்பது சிறந்தது. கொஞ்சம் இட பரப்பளவு இருந்தாலோ இல்ல அல்லது குறைந்தபட்சம் வீட்டு மாடியில் இடம் இருந்தாலாவது இந்த நாயை நீங்க தாராளமா தேர்வு செய்யலாம். இந்த நான்கு வகையான நாய்கள், அதாவது சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை மற்றும் ராஜபாளையம், இந்த நான்கு வகையான நாய்களிலையும் ஒரு சில பொதுவான ஒற்றுமைகள் இருக்கு. அதாவது இந்த நான்கு நாய்களுமே வேட்டைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நாய்கள். இந்த நான்கு நாய்களுமே காவலுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இதுல தரவாரியாக பார்த்தால் எந்த நாய்கள் எந்த பாதையில முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டை அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே அதுல முதலிடத்தை பிடிக்கக்கூடியது சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய்கள் தான். அதே மாதிரி காவல் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா ராஜபாளையம் மற்றும் கோம்பை நாய்கள் தான் முதலிடத்தை பிடிக்கக்கூடியது. இதுல என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 100 சிப்பிப்பாறை நாய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 50 முதல் 60 நாய்களுக்கு காவல் காக்கும் தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மீதி ஒரு 40 நாய்களுக்கு காவல் காக்கும் தன்மை குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காரணத்தினாலதான் இத காவல் காக்கும் திறமையில இதை இரண்டாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க வேட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜபாளையம் மற்றும் கோம்பை நாய்கள் ஒரு 100 நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லா நாய்களும் வேட்டையாடும் தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தாங்க. அதுகளுக்கு ஒரு சில தகுதிகளை கொண்டுதான் வேட்டைகளுக்கு தயார்படுத்துவாங்க. இந்த காரணத்தினாலதான் காவல் என்று சொன்னால் ராஜபாளையம் மற்றும் கோம்பை நாய்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி வேட்டை என்று சொன்னால் சிப்பிப்பாறை மற்றும் கன்னி நாய்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவ்வாறு நம் பாரம்பரிய நாட்டு நாய்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் கன்னி நாய்கள் தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி கொண்டு அதுல வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாய்களுக்கான தனித்தனி சிறப்புகள் தனித்தனியாவே இருக்கு. இந்த நாய்கள் தங்களுக்கென ஒரு தனி சிறப்புகளை கொண்ட நாய்கள். ஆகையால் இதுகளுடைய சிறப்புகளை அறிந்து, இதுகளுடைய திறமைகளை அறிந்து, நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாய்களை வளர்க்கறதுனால இந்த நாய்களை கண்டிப்பா நாம அழிவிலிருந்து மீட்பெடுப்போம் அப்படின்றதுல எந்தவித தவறும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். மேலும் சிப்பிப்பாறை வச்சிருக்கிறவங்க சிப்பிப்பாறை தான் பெருசு, ராஜபாளையம் வச்சிருக்கிறவங்க ராஜபாளையம் தான் சிறந்தது இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வாதங்களை விட்டுவிட்டு நம் நாட்டு நாய்கள் அனைத்தும் திறமையானவை தான் அப்படின்னு சொல்றதை ஒத்துக்கிட்டு இனிமே நம்ம நாட்டு நாயை எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. மக்கள் அனைவரும் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம தமிழக அரசாங்கம் வேட்டை அப்படின்ற விஷயத்த தடை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதனால யாரும் இந்த நாய்களை வேட்டைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம எங்களோட அறிவும் தோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட அறிவும் தோழா சேனல்ல நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை கேட்க நீங்களும் ஆவலா இருங்க. மிக்க நன்றி.